அன்பானவர்களே மத்தையும் நட்சியத்தின் நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஆறு முடிய உள்ள வசனங்களில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக்கொண்டு கொண்டு கெச்செமனே என்னும் இடத்தில் வந்து இயேசுவின் மேல் கைபோட்டு அவரை பிடித்தார்கள் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த சம்பவத்திலிருந்து ஒரு செய்தியை நாம் கவிதை வடிவிலே தியானிக்கலாம் ஆளலாம் என்றுதான் இருந்தீரோ சீடர்களே ஆட்சிமேட இல்லை என்று ஆனதுமே ஓடினீரோ மனிதரை பிடிக்க இயேசு சீடராய் அழைத்தபோது மறுக்காமல் வந்தீர்கள் மறுத்தோடி போகவில்லை அற்புத அடையாளம் கண்டு வாய் பிளந்தபோது அருகில்தான் இருந்தீர்கள் அருண்டோடி போகவில்லை பாரகர் பரிசேயர் வாய்களை அடைத்தபோது பரவசமாய் இருந்தீர்கள் பயந்தோடி போகவில்லை ஆரவார மக்கள் கூட்டம் வாழ்த்தி புகழ் மொழிந்தபோது ஆண்டவரோடு இருந்தீர்கள் அகன்றோடி போகவில்லை நேர்த்தியாய் உபதேசம் நித்தமும் கேட்டபோது நேசரோடு இருந்தீர்கள் நிலைகுலைந்து ஓடவில்லை ஐந்தப்பம் மீனிரண்டை ஐயாயிரம் உண்டபோது ஐயரோடு இருந்தீர்கள் ஐயப்பட்டு ஓடவில்லை ஒட்டிய வயரெல்லாம் உணவுண்டு நிமிர்ந்தபோது ஒட்டித்தான் இருந்தீர்கள் ஓடோடி போகவில்லை கடலிலே நடவன்று கை நீட்டி அழைத்தபோது கடல் நடை கூடாதன படகில் அங்கு இருக்கவில்லை குரல் குரலெழுப்பி ஊர்வலம் நடந்தபோது ஒருவரும் போகவில்லை ஓரமாய் ஒதுங்கவில்லை ஆளலாம் என்றுதான் இருந்தீரோ சீடர்களே ஆட்சி மேடை என்று ஆனதுமே ஓடினீரோ இப்படி நான் சீற்றத்தால் சீடர்களை திட்டினதால் சின்னதாய் சிரித்துவிட்டு பெரியவரும் என்னை பார்த்தார் நீ என்ன குறைந்தவனா பாதை சரிதானா ஆராய்ந்து அறி ஆண்டவரும் என்னை பார்த்தார் அடி என் நான் மௌனமானேன் உண்மைதானே ஆசிரியரின் பின்மாறு என் மீது வீழ்கையிலே ஆண்டவரின் அருகினிலே அஞ்சாது நான் இருப்பேன் துன்பங்கள் கொஞ்சமாய் நெருங்கிய வந்துவிட்டால் தூரமாய் ஓடிப்பெற பெற வழிகளை நான் தேடிடுவேன் ஆதீன வேலை ஒன்று வேலையில் வராவிட்டால் ஆயரை ஆலயத்தை அப்படி நான் சாடிடுவேன் ஆலயத்தில் என்பிள்ளை பரிசுகளை பெறாவிட்டால் ஆகாத என்று ஆகாத்தியம் செய்திடுவேன் ஓட்டுக்கு பணம் கொடுத்து பாட்டிலும் கொடுப்பதினால் ஒட்டி கொடுத்த ஒரு யூதாஸ் போல் ஆகிடுவேன் தேர்தலில் போட்டியிட்டு ஓட்டென்றி தோற்றுவிட்டால் தேராத சபையென்று கூடுகை விட்டு ஓடிடுவேன் அரசியலில் பதவிகளை அடைந்திட நான் ஆசித்தால் அந்நியரின் தேவர் முன் மண்டியிட்டு மறுதளிப்பேன் பதவி வெறி மதம் பிடித்து போடுகின்ற ஆட்டத்தால் பரமனை விட்டோடி பிறரையும் ஓட வைப்பேன் இறக்கென்று ஒரு கூட்டம் ஆலயத்தில் சேர்ப்பதினால் உமக்கென்று வரும் கூட்டம் நான் வழி செய்வேன் தியாகத்தின் ஊழியத்தை ஆதாயத் தொழிலாக்கி காசு மேல் கண் வைத்து கோடிகளை தேடிடுவேன் மாய்மால பேச்சுக்களால் கேட்போரை ஏமாற்றி மேடைகளில் வேடவிட்டு நடிகர்களை மிஞ்சிடுவேன் காரியங்கள் ஆக வேண்டி ஆகாத மனிதர் முன் கும்பிட்டு குனிந்தங்கே குழைந்தபடி நின்றுடுவேன் சீடர்கள் ஓடினர் சிறைக்கும் சித்திரவதைக்கும் பயந்ததால் நான் இங்கு ஓடுகிறேன் பதவி பணம் பவிசின் மேல் ஆசையால் ஆயன் ஆண்டவரே சீடரிலும் சிறுத்தவனே நான் உம்பிள்ளை எனச் சொல்ல தகுதியில்லை உத்தமமாய் உமை தொடர உதவிடும் என் ஆண்டவரே